அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிச்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமார் இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை நான்கு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நேற்று ஏப்ரல் ஒன்று எதிர்பார்த்தது போலவே கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர வரைக்கும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் ஆந்திர பகுதிகளிலையும் மழை எதிர்பார்த்தோம் அதே போல் பொழிந்தது அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி உட்பட ஸ்ரீவில்லிபுத்து ராஜபாளையம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கங்கே தேனி மாவட்டத்தில் அங்கங்கே மதுரை மாவட்டத்தில் அங்காங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் திண்டுக்கல் பழனியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை பொழிவு நீண்ட நேரம் நீடித்தது பழனியை விட ஒட்டஞ்சத்திரம் வேடசந்தூர் இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டது அதே போல் கரூர் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி ஒதுக்கி ஒதுக்கித்தான் போல் கொடுவாய் பகுதியில் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் பகுதியில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது காங்கேயம் முத்தூர் வடக்கு அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அதே போல் பர்கூர் மலைப்பகுதி ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் ஒதுக்கி ஒதுக்கி சேலம் நாமக்கல் மாவட்டம் இறுதியாக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் தருமபுரி மாவட்டம் வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை உட்பட மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை அதேபோல் சேத்துப்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஓரிடங்கள் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே கடலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி தாத்தையங்கார்பேட்டை மற்றும் துறையூர் பகுதியில் ஒதுக்கி ஒதுக்கி உப்புலியபுரம் பகுதியில் கொல்லிமலை பச்சைமலை பகுதியில் ஒரு சில இடங்கள் என்று மழைப்பொழிவு காணப்பட்டது இன்றைக்கு அதாவது ஏப்ரல் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை கடலோரத்திற்கும் மழை எதிர்பார்த்து நேற்று மாலை அருகில் அறிவித்திருந்தோம் அதே போல் தொடங்கிவிட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரப் பகுதி அதாவது நாகப்பட்டினம் தலைநகர் பகுதியில் கூட மழை பொழிவு நாகூர் பகுதியில் போல் காரைக்கால் பகுதியில் தற்பொழுது வேளாங்கண்ணி பகுதியில் தூரல் மழைப்பொழிவாக கொடுத்து கொண்டிருக்கிறது வேளாங்கண்ணி கடலோரப் பகுதிக்கு கடல் எல்லாம் க நல்ல மழைப்பொழிவு கடலுக்குள் நல்ல அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் ராமேஸ்வரம் பகுதியிலையும் நேற்றுக்கெல்லாம் இலங்கையில் இடி மின்னல் மழை வெளுத்து வாங்கியது பல இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆக இப்படி மழைப்பொழிவு கடலோரமும் தொடங்கிவிட்டது தொடங்கும் என்று அறிவித்தபடி இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் காலையில் டெல்டா மாவட்டங்களோட அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது காலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதியில் ஒரு சில இடங்களில் கடல் பகுதியில் பெய்து கொண்டிருக்க கூட மழை மீண்டும் உள்ளே வந்து பொய்யலாம் அப்படி அங்கேயே செயலிழந்து போய்விட்டால் மீண்டும் மழைப்பொழிவு மதியத்திற்கு மேல் மாலை இரவில் நாளை அதிகாலை வரைக்கும் அங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் இன்றைய மழை மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு திரும்ப திரும்ப நாங்கள் வந்து இந்த மாவட்டத்துக்கு மழை உண்டா அந்த மாவட்டத்துக்கு மழை உண்டான்னு கேட்காதீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்றைய மழை வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்துக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு உள் மாவட்டங்களுக்கு அதைவிட கூடுதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதை விட கூடுதல் கர்நாடக எல்லையோர மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டு வட உள் மாவட்டங்களுக்கும் வட கடலோரம் மட்டும் குறைவாக இருக்கும் குறைந்த பரப்பில் குறைவாக இருக்கும் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலோரம் மற்றும் விழுப்புரம் கடலோரத்து கூட மழை வாய்ப்பு இருக்குது விழுப்புரத்தை விட புதுச்சேரி புதுச்சேரியோட விட கடலூர் கடலோரத்துக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு கடலூர் கடலோரத்தை விட மயிலாடுதுறை மயிலாடுதுறையை விட காரைக்காலுக்கு கூடுதல் வாய்ப்பு வாய்ப்பு கூடுதல் மழைன்னா சொல்லலை வாய்ப்பு நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் கூடுதல் வாய்ப்பு உள்ளே போக போக இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் மழைப்பொழிவு உண்டு ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக எல்லா இடங்களிலும் பெய்து விடாது ஒதுக்கி 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 ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு இதில் முதலிடத்தை பிடிக்கும் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா அனைத்து உள் மாவட்டங்கள் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்திலேருந்து அப்படியே சேலம் மாவட்டம் வரைக்கும் உள்ள மத்திய பகுதி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு இந்த பக்கம் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் திருச்சி இந்த பகுதியெல்லாம் புதுக்கோட்டை உள்பகுதி மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இதெல்லாமே கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு மேலும் கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒதுக்கக்கூடிய பகுதிகளுக்கு கரூர் அப்படியே திருப்பூர் கோயம்புத்தூருக்கும் வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் பாலக்காட்டு கணவாய் பொள்ளாச்சி மேற்கை விட பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நுழைவாயிலில் குறைவாக இருக்கலாம் ஏன்னா காற்று கொஞ்சம் நுழையுது பொள்ளாச்சி மேற்கு பொள்ளாச்சியை விட கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு ஓரம் திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு ஓரம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி அதாவது நேகமத்திற்கு அதாவது காமநாயகம் பாளையத்திற்கு கிழக்கே உள்ள பகுதிகள் வடக்கே உள்ள பகுதிகள் தெற்கே உள்ள பகுதிகள் இப்படி இந்த நுழைவாயில கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்குது காற்றுனா மழைக்கு வெப்பத்தால் லேசான வெப்பத்தால் லேசான காற்றை வெப்பத்தால் லேசான அந்த ஈரப்பதமிக்க அந்த காற்றை உள்பகுதியில் கடத்தி கொண்டு வருகிறது அதே போல் கிழக்கு காற்று அதிகமாக வேகமாக வீசுறதுனால அது உள்பகுதியில் வந்து குவிக்கப்படுகிறது ஆகவே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி இதில் நீலகிரி உண்டு கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாமே உண்டு தேனி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அதே போல் கர்நாடக எல்லையோர அதாவது கேரள எல்லையோர மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி மேலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு கூடுதல் வாய்ப்பு அதாவது திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி அதேபோல் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டோட மேற்கு பகுதி உள்பகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்பகுதி கூடுதல் வாய்ப்பு கடலூர் மாவட்டத்தில் உள்பகுதி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே வேதாரண்யம் ராமேஸ்வரம் பகுதி உட்பட வேதாரண்யத்திற்கு வாய்ப்பு இருக்குது ஒதுக்கிட்டு கூட போகலாம் ஆனால் வேதாரண்யத்திற்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அருகருகே உள்ளே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் தகட்டூர் த இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் எங்கே பெய்யும் எங்கே ஒதுக்குன்னு சொல்ல முடியாது சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு வாய்ப்பு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் எந்த இடத்துல பெய்யும் எந்த இடத்துல ஒதுக்குன்னு சொல்லவே முடியாது கோடை மழையை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் சொல்லலாம் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இப்படித்தான் சொல்ல முடியும் உள் மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அப்படித்தான் சொல்ல முடியும் இந்த ஊரில் இந்த தேர்தலில் சரியாக பெய்யும் என்று இந்த கோடை மழையை சொல்ல முடியாது ஆனால் முயற்சி முன்தினம் என்ன சொன்னோம் கடந்த ரெண்டு நாளா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் அப்புறம் என்ன சொன்னோம் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதியை ஒதுக்கிவிட்டு உள் பகுதி முதல் எல்லா மாவட்ட பகுதியும் சொன்னோம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம் கடல் ஓரமும் உட்படன்னு சொல்லியிருக்கோம் அப்படி தான் சொல்ல முடியும் கடல் ஓரம் உட்பட கடலோர மாவட்டங்கள் உட்பட கடல் ஓரப்பகுதி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அரபிக் கடலோரம் தொடங்கி வங்கக் கடலோரம் வரைக்கும் குமரிமுனை தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் உள்ள எல்லா மாநிலங்களுக்குமே மழைப்பொழிவு உண்டு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இன்றைக்கு புரியுதுங்களா அப்படித்தான் மழை வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்க தயவுசெய்து உங்களை இருகரம் குப்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கான அறிக்கை உங்களுக்கு லாபம் கொடுக்கும் அறிக்கை நேற்றைக்கு அதேபோல தான் மற்றும் அந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலெல்லாம் பழனி பகுதியிலெல்லாம் அறுவடைக்காக தயாரிக்கு அறுவடைக்காக இருந்தவர்கள்லாம் நேற்று மழையை பார்த்து அது பதற்றப்பட்டு விட்டார்கள் அறுவடை செய்த தானியங்களை மீட்டெடுத்து விட்டார்கள் வைக்கோல் அணிந்து விட்டது முக்கியமாக வைக்கோல் தான் அவர்களுக்கு முக்கியம் அதுவே ஆனால் வானிலை அறிக்கையை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் மழை உண்டு திண்டுக்கலுக்கு மழை உண்டு ஒன்றாம் தேதி கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பொழிவு பரப்பில் கூடுதலாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஆனால் கேட்கவே இல்லை வைக்கோலே போட்டாங்க நனைஞ்சு போச்சு தண்ணிக்குள்ள நீக்கி ஆகவே தயசெய்து உங்களுக்கான அறிக்கை என்பதே உணருங்கள் எவ்வளோ இருக்க எதற்கெல்லாமோ நேரம் ஒதுக்குறீங்க இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் ஒதுக்குங்களேன் ஒரு மாலில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவோ நேரம் எதுக்கு செலவு பண்ணுறீங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க ஒரு ஐந்து நிமிடம் இதற்காக அமர்ந்து கேட்க வேண்டாம் அதாவது உணவு இருந்தும் பொழுதோ கா அதாவது நீங்கள் பாட்டுக்க போட்டுவிட்டால் காதில் கேட்டுகிட்டே இருக்கும் அது இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கான அறிக்கை உங்களுக்கானது என்பதை புரிந்து கொண்டு வானிலிருக்கு கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆறாம் தேதிக்கு மேலே மழையோட அளவில் பரப்பில் குறைந்து காணப்படும் வெயில் அதிகரித்திருக்கும் புழுக்கம் அதிகரித்திருக்கும் கட கடல் காற்று நுழைய சாதகம் இல்லாமல் இருக்கும் என்பதனால் கொஞ்சம் மழைப்பொழிவோட அதாவது மழை அதாவது கடற்காற்று நுழைந்தாலும் மழையாக மாற காற்று குவிதல் இடம் மாறி இருக்கும் காற்று குவிதல் இல்லாமல் இருக்கும் ஆகவே இந்த செட்டிங் சரியாக செட்டாக போ போகிறதுனால வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் ஐந்தாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் குறைந்திருக்கும் ஆனால் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் கேரளா கர்நாடகா எல்லை ஓரத்தில் மட்டும் ஒரு சில இடங்களில் குறைந்த பரப்பில் உள்பகுதி உள் மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஆனால் இதுவே உறுதியான அறிக்கை அல்ல வானிலை எங்கும் எப்பொழுதும் மாறி அமையலாம் நிகழ்வுகள் செட்டிங் ஆகலாம் தொடர்ந்து இணைந்தே இருந்து திட்டமட்ட வேளாண்விசையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கோடை வெப்பமும் அதிகம் கோடை புழுக்கம் அதிகம் கோடை மழையும் அதிகம் சராசரிக்கு அதிகம் என்பதுதான் தான் நான் அறிக்கை ஆக ஏப்ரல் இறுதியிலிருந்து மழைப்பொழிவு கூடும் மே மாதமும் மழைப்பொழிவு கூடும் வெயிலும் புழுக்கமும் அதை விட கூடியிருக்கும் நன்றி